ஜெயக்குமார், என்ன வேணும் உங்களுக்கு? அதை பற்றி என்ன வேணும்? எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, 60 ஆண்டுகால அத்திக்கடவு திட்டத்தை என்னுடைய பெருந்துறை தொகுதிக்கு பெற்றுத்தந்த எங்களுடைய எங்கள் தங்கமன்னன் எடப்பாடியார் அவர்களையும் வணங்கி, இந்திய தேசிய நெடுஞ்சாலை என்பது பெருந்துறை தொகுதி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ஒன்றியத்திலும், பெருந்துறை ஒன்றியம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை ஒன்றியமாக இரு ஒன்றியங்கள் உட்பட்ட பகுதியாக 30 கிலோமீட்டர் அளவில் தேசிய நெடுஞ்சாலை எங்கள் பெருந்துறை தொகுதியில் அமைந்துள்ளது. பெருந்துறை தொகுதியில் கிட்டத்தட்ட சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலை 544 2009 ஆம் ஆண்டு குமாரபாளையம் செங்கப்பள்ளி இடையே 48 கிலோமீட்டர் சாலை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றப்பட்டதற்கு பிறகு 15 ஆண்டுகளில் 1500க்கும் மேற்பட்ட விபத்துகளில் 450க்கும் மேற்பட்டோர் இறப்பும் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொடுங்காயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தற்போது காஞ்சிகோயில் பிரிவு, துடுப்பதி பிரிவு ஆகிய இரண்டு இடங்களில் சுமார் 80 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பால பணிகள் அமைக்கும் பணிகள் அடுத்த மாதம் துவங்கப்பட உள்ளதாக அறிந்தோம். எனவே இத்திட்டத்தில் விடுபட்டு போன பெத்தாம்பாளையம் பிரிவு, திருவாச்சி பிரிவு, விஜயமங்கலம் RS பிரிவு, மூங்கில் பாளையம் பிரிவு, கம்பளியம்பட்டி பிரிவு, பொன்மடி பிரிவு, சரளை பிரிவு ஆகிய நெடுஞ்சாலை சந்திப்புகளில் சர்வீஸ் சாலைகளுடன் கூடிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க அரசு ஆவணம் செய்யுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர், அதுதான் நான் குறிப்பிட்டேன். நான் ஈரோடுக்கு இந்த இடைத்தேர்தலுக்கு போன பொழுது அந்த பகுதியில் இருப்பவர்கள்லாம் நேரடியாக என்னிடத்திலே பார்த்து இந்த பகுதியில் அதிகமான விபத்து ஏற்படுகிறது, ஆனால் இங்கே அண்டர் பாஸ் போட வேண்டும் என்று வலியுறுத்தியதன் அடிப்படையில் அதுக்கு பின்னால் 2 முறை நான் டெல்லிக்கு போகிற பொழுது நானும் எங்களுடைய செயலாளரும் நேரடியாக மாண்புமிகு ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து இதை கட்டாயம் போட வேண்டும் என்று வலியுறுத்தின் அடிப்படையிலும் கடிதங்கள் எழுதின அடிப்படையில் தான் இப்போ அந்த 2 அண்டர் பாஸ் போடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிற நீங்கள் 2 அண்டர் பாஸுக்கு போதுமான அளவுக்கு அங்கே இடங்கள்லாம் இல்லை, அதனால பக்கத்தில் வந்து ஒரு 500 மீட்டர்லேயே இருக்குது, அதனால 500 மீட்டர் சர்வீஸ் ரோடு போட்டுவிட்டாவே பக்கத்தில் பாலத்தில் போகலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டங்கள்லாம் தோட்டப்பட்டு டெண்டர்லாம் விட்டுட்டாங்க. இந்த 4 முடிஞ்சு விட்டோம்னாக்கா அந்த விபத்துகள் அந்த பகுதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அது முடிஞ்ச உடனே நீங்கள் நினைக்கிற கோரிக்கை நிறைவேற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்துறை தொகுதி சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இடைப்பட்ட பகுதியாக வளர்ந்து வரக்கூடிய பகுதி. பெருந்துறை தேசிய நெடுஞ்சாலை அருகில் பெருந்துறை சிப்காட் தொழிற்பூங்கா 2700 ஏக்கர் அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, திருப்பூர், கோயம்புத்தூர், கேரளா போன்ற பகுதியிலிருந்து வருகின்ற வாகனங்கள் அனைத்தும் பெருந்துறைக்கு அருகாமையில் இருக்கின்ற விஜயமங்கலம் பிரிவில் ஒன்றிணைந்து பெருந்துறை நகரை தாண்டி சென்னை செல்கின்ற வாகனங்களும் இங்கு மதுரை, ஈரோடு, கரூர் போன்ற பகுதிகளுக்கு வாகனங்கள் பெருந்துறை நகர் வழியாக செல்வதன் காரணமாக பெருந்துறை பகுதியில் பெருந்துறை கருமாண்டீஸ்வரம் பெருந்துறை பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துவதாக சென்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்திருக்கின்றீர்கள். எனவே பெருந்துறை தொகுதியை செல்லும் கனரக வாகனங்களுக்கும் போக்குவரத்து பேருந்துகளுக்கும் பெருந்துறை நகர் வழியாக பயணிக்க வேண்டியுள்ள காரணத்தினால் இங்கு அதிக அளவில் 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளும் பின்னலாடை ஏற்றுமதி. ஜெயக்குமார், என்ன வேணும் உங்களுக்கு? அதை பற்றி என்ன வேணும்? 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளும் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்களும் உள்ளதால் தினந்தோறும் பெருந்துறை நகருக்குள் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு வருகிறது. எனவே கோவை சாலை வேட்டுவாளையம் பிரிவில் இருந்து பழைய பஸ் நிலையம், குன்னத்தூர் நாள் ரோடு, அண்ணா சிலை ரவுண்டானா, காவல் நிலைய ரவுண்டானா ஆகிய இடங்களை இணைத்து உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பெருந்துறை சட்டமன்ற தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்லுகிற கோவை சாலை, சென்னிமலை சாலை, குன்னத்தூர் சாலை, ஈரோடு சாலை, பவானி சாலை இந்த சந்திப்புகள் தான் இந்த பெருந்துறை இருக்குது என்பது கோயம்புத்தூருக்கு பழைய சாலை வழியாக போனவங்க எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் கூட சரி, நான் 2 மாதத்திற்கு முன்னால் அந்த பக்கத்தில் பயணம் செய்தேன். அது நெரிசல் இருப்பது என்பது உங்களுடைய கண்ணோட்டத்தில் இருப்பது ஒன்று அது தவறல்ல இருக்கிறது. ஆனால் இப்போ அதனால் நெரிசல் இருக்கிற காரணத்தினால்தான் காவல்துறையின் சார்பாக
அங்கெல்லாம் சிக்னல்லாம் அமைக்கப்பட்டு இப்போ முறையாக வந்து டிரான்ஸ்போர்ட் போயின்னு இருக்குது. ஆனாலும் நீங்கள் ஏற்கனவே சொல்லுகிற கோரிக்கை நிறைவேற்றும் என்பதற்காக எங்களுடைய துறையின் சார்பாக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். அதுக்கு போதுமான அளவுக்கு இந்த போக்குவரத்து செறிவு, அதாவது போக்குவரத்து செறிவுனா அந்த பிசியூன்னு இருக்குது, அதாவது பேசஞ்சர் கார் யூனிட் அப்படின்னு ஒரு அரசாங்கம் ஒரு இலக்கை வச்சிருக்கிறது. அதை தாண்டினா தான் அந்த மேம்பாலமோ அல்லது மேல்பட்ட சாலையோ அமைக்க முடியும். அது இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஆனாலும் தொடர்ந்து நாங்கள் கண்காணிச்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் போக்குவரத்து கூடுதலாக இருக்கிற பொழுது இந்த அரசாங்கம் அந்த மேல்மட்ட சாலை அமைப்பதற்கு வேண்டிய முயற்சி எடுத்து அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.